சென்னை வேலைச்சேரியில் அமைந்துள்ள குருநானக் கல்லூரி ஒரு அரசு உதவி பெறும் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியாகும். தென் சென்னை மக்களுக்கு தரமான மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உயர்கல்வியை வழங்குவதற்காக தமிழக அரசின் ஆதரவுடன் சமூக அக்கறை கொண்ட ஒரு குழுவினரால் நிறுவப்பட்டது. இந்த கல்லூரியில் மாணவர்களிடமிருந்து சட்டவிரோதமாக பணம் வசூலிக்க சில நபர்களை சர்தார்ஜி நியமித்துள்ளார். அவர்களில் ஒருவர் IMS பிரிவில் பணிபுரியும் திரு கிறிஸ்டி ஜெயக்குமார். அவர் சர்தார்ஜிக்கு மிகவும் நெருக்கமானவர். மேலும் அவர் ஒரு தனிப்பட்ட மனிதனாக இந்த 1000 ரூபாய் மாணவர்களிடமிருந்து வசூலித்து வருகிறார். அதற்கான ரசீது எதுவும் வழங்கப்படவில்லை. இந்த பணத்தை தங்கள் சொந்த நோக்கங்களுக்காக செலவழிக்க கருப்பு பணமாக வசூலிக்கிறார்கள். இந்த கல்லூரி கிட்டத்தட்ட 20 வங்கி கணக்குகளை வைத்திருக்கிறது. ஆனால் இதுவரை இந்த தொகை மொத்தம் 15 லட்சம் எந்த வங்கி கணக்கிலும் டெபாசிட் செய்யப்படவில்லை. அரசு உதவி பெறும் கல்லூரி ஒன்று ரசீது இல்லாமல் பணம் பரிவர்த்தனை மூலம் இவ்வளவு பெரிய தொகையை வசூலித்து வருகிறது. இது முற்றிலும் கருப்பு பண சேகரிப்பு பணியாகும். இது அவர்கள் அரசாங்கத்திலிருந்தும் மற்றும் எதிர்கால தணிக்கைகளிலிருந்தும் தப்பிக்க ஒரு சிறந்த வழி. குருநானக் கல்லூரியின் உண்மையான குறிக்கோள் தேவையுள்ள மக்களுக்கு சேவை. ஆனால் இப்போது பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே சேவை ஆகிவிட்டது. எனவே நமது சமூகத்தில் சர்தார் மஜித் சிங் நாயரின் ஏற்றுக்கொள்ள முடியாத செயல்பாடுகள் திராவிட கலாச்சாரத்தின் நெறிமுறைகளுக்கு எதிரானது. எனவே தமிழக முதல்வர் இந்த விஷயத்தில் தலையிட்டு மக்களை காப்பாற்றி ஏழை எளிய மக்களுக்கு கல்வியை வழங்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.